రామానుజదయాభాత్రం జ్ఞాన వైరాగ్యపూర్ణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశ్యం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుగ్మవ్యామోహతస్తదితరాణి తృణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దేకిసింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయుతయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానా ఆద్యస్య నః కులవతే రఘులాభిరామం శ్రీమత్తదంగిరికులం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్వమహదాక్వయ భట్టనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహ భక్తాంగిరిరేణ పరకాళ యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశ మునిం ప్రణదోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీషడకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువైదినాడెన్றும் தென்குருகூரென்றும் மருவினியவன்புரணலென்றும் அருமறைகள் அந்தாதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாறு எல்லாதிரெஞ்சேன் தனத்தாறு ஏதும் குறைவிலேன் இந்த சரகோபன் பாதங்கள் யாமுடையவற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுத முனிதன் வாய்ந்த மலப்பாதம் வணங்குகின்றேன் வாய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான்திகழும் தோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊவினையும் வாழ்வினையும் மோதும் குறுகேறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம்சே திராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத்ஸ்ரீ குருகே சகிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசீர சூர்யுக்ததாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்தலக்வணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం షటకోపసూక్తేః సహస్రషట్సంఖ్యక భాష్యకారం షటారి నామానమహం ప్రపద్యే. కొడియేరిడై కోకనత్తవల్ కేళ్వన్ வடிவேல் தடங்கன் மடப்பின்னை மனோளன் திருநாவாய் எம்பெருமானை அனுபவிக்கும் பொழுது ஸ்ரீயப்பதியாக அனுபவிக்கிறார். எப்படியானால் வேதமானது சுமஜானி விஷ்ணு என்பதாக சொல்லுகிறதோ அப்படி அனுபவிக்கிறார்னு சுவாமி தேசிகன் மிக ஆச்சரியமான ஒரு விஷயத்தை இங்கே சாதித்திருக்கிறார். எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான பெருமைகள்ல மிக 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 முக்கியமான பெருமை அப்படிங்கிறது அவன் சியப்பதி அப்படிங்கிறது தான். சியப்பதிங்கிறதுல என்ன பெருமை இருக்க முடியும் அப்படின்னு சாதாரணமானவர்கள் கேட்பார்கள். அதாவது என்ன கேட்டா, யாரா இருந்தாலுமே ஒரு பதி தானே, பெருமான் ரமாபதி, பரமசிவன் உமாபதி, பிரம்மதேவன் அப்படின்னு கேட்டா வாணிபதி, இந்திரன் அப்படின்னா சச்சிபதி, இதெல்லாம் வேதமே தான் சொல்லியிருக்கு. உமாபதினு பரமசிவனை உமாபதையே நமோ நமஹ அப்படின்னு வரும். இந்திர சச்சிபதி, இந்திரனை சொல்லச்ச சச்சிபதி அப்படின்னு தான் வேதம் சொல்றது. அதனால இந்த தேவர்களை சொல்லச்ச அந்த தேவர்களுடைய மனைவிகளை அதாவது தேவிகளை குறிப்பிட்டு அவருடைய பதி அப்படின்னு சொல்றது வேதத்துல ஒரு வழக்கமா தான் இருக்கு. அதே மாதிரி பெருமாளையும் வந்து ஸ்ரீபதி அப்படின்னும் கிரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்னியும் சுமஜானி அப்படின்னும் இப்படிலாம் வேதம் சொல்றது சகஜம் தானே, இதுல என்ன பெருமை இருக்கு அப்படின்னு சாதாரணமான கேள்வி வரும். ஆனால் சுவாமி தேசிகன் வந்து இதுக்கெல்லாம் பதில் சாதிச்சிருக்கார் சரஸ்லோகி பாஷ்யத்திலெல்லாம். சாதாரணமான மற்ற பத்தினிகள் போல அல்ல பிராட்டியார், பெருமாளுக்கு சமமான பெருமை கொண்டவர், சீவை கொண்ட லோகத்திலே இருப்பவர், கர்மத்துக்கு வசப்படாதவர், ஜீவ கோட்டியை சேராதவர், ஈஸ்வர கோட்டியை சேர்ந்தவர் அப்படின்னு. சீலா தினவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதி
ஸ்ரீயம் தேவின்னு சொல்றாரு இல்லையோ, அவர் பகவதி அப்படிங்கிற பெருமை உண்டு. அந்த மாதிரியாக எம்பெருமானுக்கு இருக்கிற கல்யாண குணங்கள் எல்லாமே பகவான் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய. ஸ்வரூபம் ரூபம் குணம் விபவம் ஐஸ்வர்யம் எல்லாமே பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் உண்டு. அப்போ மற்ற தேவர்கள் மாதிரி இல்லை, எல்லா தேவர்களுமே கர்மவசப்பட்டவர்கள், அந்தந்த பதவியை பெற்றவர்கள் பாக்கியத்தினாலே. ஆனால் எம்பெருமான் சர்வேஸ்வரனாக இருக்கிறான் அப்படிங்கிறது கர்மத்துக்கு வசப்பட்டு வந்ததில்லை, அது சுவாபாவிகமானது. அந்த மாதிரி ஈஸ்வரீகம் சர்வபூதானாம், பிராட்டியார் எல்லாருக்கும் ஈஸ்வரியா இருக்கார் அப்படிங்கிறதும் சுவாபாவிகம். அதனால அப்படிப்பட்ட ஸ்ரீக்கு வல்லபனாக எம்பெருமான் இருக்கான், ஸ்ரீயப்பதியாக பெருமான் இருக்கான்ங்கிற அப்படினால அவராலையும் ஒரு பெருமை அப்படிங்கிறது பெருமானுக்கு இருக்கு. சாதாரணமாக ஒரு நாயகியோட நாயகன் இருக்கா மாதிரியோ, ஒரு தேவியோட தேவன் இருக்கா மாதிரியோ இல்லை. அதைத்தான் ராமாயணத்திலே சொல்றார், அப்பிரமேயம் ஹி தத் தேஜகம் எஸ்ய சா ஜனகாத்மஜா அப்படின்னு. ராமனுடைய பெருமையை அளவிட முடியாது, ஏன்னால் சீதா பிராட்டியாருடைய பெருமையும் அளவிட முடியாத பெருமை அப்படிங்கிறது அவருக்கு இருக்கிறபடினாலே அப்படிங்கிற. அப்படி அளப்பரிய பெருமையை உடையவர், அனவதிக அதிசய அசங்கிய கல்யாண குண கணங்களை உடையவர், சர்வேஸ்வரியாக இருக்கக்கூடியவர், வேதத்திலே சொல்லப்பட்டவர் பெரிய விராட்டியார். அவருடைய வல்லபனாக அவருடைய நாயகனாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறது வேதம் அனுபவிக்கிற முறையிலே இங்கே ஆழ்வார் அனுபவிக்கிறார். அதை ஒவ்வொரு பாசுரத்திலையும் சொல்றாராம், ஏன்னா பல பாசுரங்கள்ல பிராட்டியை சொல்லியே பெருமானை சொல்றார். அதுக்கு சாக்ஷாத் சுவாமி சொல்றார் அழக ஒரு விஷயம், தேசாந்தரம் போயிருந்த பிரஜை தன் ஊருக்கு வரும்பொழுது ஊர் கிட்டினவாறே தாய்மாரை பலகாலும் நினைக்குமா போலே, பிராப்பிய தேசம் கிட்டினவாறே பாட்டுதோறும் பிராட்டிமார்களை அனுசந்திக்கிறார். ஒரு குழந்தை தேசாந்தரம் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு காரண வசத்தினாலே இந்த காலத்துலாம் படிப்புக்காகவே வெளியில் அனுப்பிச்சுடுறா, இல்லை ஏதோ ஒரு காரண வசத்தினாலே தேசாந்தரம் போன ஒரு குழந்தையானது தங்க ஊருக்கு திரும்பி வருது அப்படின்னா, ஊர் நெருங்க 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 அதுக்கு அம்மாவனுடைய நினைப்பு தான் அதிகமாகவே வந்துட்டு இருக்குமா, ஊர் கெட்டினவாறு அப்போ பலகாலும் அம்மாவே நினைத்து கொண்டிருக்கும், போன உடனே அம்மாவை இருக்க கட்டிக்கணும் அப்படின்னு அம்மாவுக்கு முத்தம் கொடுக்க இப்படியே நினைச்சுட்டு இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரியாக ஆழ்வார் திருநாவாய் அப்படின்னு திருநாவாய் குறுக்கும் வகை உண்டு கொள்ளோன் திருநாவை குறுக்க பெறணும் அப்படின்னு நினைக்கிறார், திருநாவை அணுகப் பெறினால் என்னாலோ அப்படின்னு நினைக்கும் போதெல்லாமே கூடவே பிராட்டியாருடைய நினைவும் வருதான், ஏன்னா தாயாரான அப்படினாலே தாயாரோட நினைவும் கூட வரலாம். பெரும் பெருமாளை சேவிப்பது மட்டும் இல்லாமல் தாயாரோட நினைவும் கூட வர அப்படினாலே பாசுரங்கள்லாம் தாயாரையே கூட கூட சொல்லின்னு இருக்கார் என்பதாக இங்கே சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார். தாயாரை மாதாவா, முதல் தான் தாயார்னு பெயர், தாயாரை மாதாவாக இந்த பிரதை அனுபவிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதுல மூணாவது பாசுரம், அந்த அறுக்கும் வினையாயின அப்படிங்கிற அந்த திருவாய்மொழியில மூணாவது பாசுரம், இவைகள் அணுக பெருநாள் என்று எப்போதும் கவையில் மனமின்றி கண்ணீர்கள் கலுள்வன் நவையில் திருநாரணன் சேர் திருநாவாய் அவையுள் புகழாவது ஓர் நாள் அறியேனே. திருநாவாய் குறுக்கும் வகை உண்டுகளோ அப்படின்னு முதல் பாட்டில சொன்னார், திருநாவாய் குறுக்குவதற்கு திருநாவாயை அணுகுவதற்கு ஒரு உபாயம் இருக்குமோ அப்படின்னு அந்த உபாயம் கிடைத்தது. அப்ப திருநாவாய் அடியேன் அணுகப் பெருநாள் என்னாலோ அப்படின்னு அடுத்த பாசுரத்தை சொல்றார், திருநாவாயை அடைவதற்கு உபாயம் கிடைக்குமாண்டார். அடுத்த பாசுரத்திலே திருநாவாயை நான் இன்னைக்கு போய் சேரப்போகிறேனோ அப்படின்னார். இப்போ மூணாவது பாசுரத்திலே திருநாவாய்க்கு உள்ளுக்குள்ளே அவையுள் புகழாவது, உள்ளுக்குள்ளே ஒரு திவ்ய சபை பெருமாளுடைய ஒரு கோஷ்டி, அந்த கோஷ்டியிலே நான் என்னைக்கு போகப் போகிறேன் அப்படின்னு. ஊருக்குள்ளே போகுது இருக்கட்டும், ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய பரிஷத்து அப்படின்னு சொல்ற திருநாவாயிலே அவனுடைய திவ்ய பரிஷத்திலே போய் புகுனாள் என்று அருகிலேன்னு பிள்ளான் சாதிக்கிறார். எம்பெருமானுடைய திவ்ய கோஷ்டி இருக்கு இல்லையா, பாகவதர்களுடைய கோஷ்டி, அந்த கோஷ்டியில் நான் என்னைக்கு போய் கலந்து கொள்ளப் போகிறேனோ அப்படிங்கிற விஷயத்தை இந்த மூன்றாவது பாசத்திலே ஆழ்வார் அந்த நாள் எனக்கு என்னைக்கு வாய்க்குமோ அப்படின்னு அனுபவிக்கிறார்.
இவைகள் அணுகப் பெருநாள் என்று எப்போதும் கவையில் மனமின்றி கண்ணீர்கள் கழுவன். என் மனசுல ஒரே எண்ணம் தான், நான் திருநாவாயை அணுகப் பெருநாள் எவை, நான் என்னைக்கு நான் திருநாவாயை அணுகுவேன் அப்படின்னு. இதே நினைவுதான், எப்போதும் இதே நினைவாகவே இருக்கிறேன். வேறு எந்த விஷயத்திலும் என்னுடைய மனசு போகவில்லை, வேறு எந்த செயலையும் என்னுடைய மனசு நினைக்கவில்லை. ஏகாகிர சித்தனாக இருந்து கொண்டு இதையே நினைத்து கொண்டு கண்ணீர்கள் பிரவகிக்க, கண்ணீர்கள் பிரவாகமாய் இருக்க நான் இப்படி ஒன்றே இருந்து கொண்டிருப்பேன். எனக்கு இப்பொழுது என்ன தேவை என்றால், நவையில் திருநாரணன்சேர் திருநாவாய் அவையுள் புகழாவது ஒரு நாள். திருநாவாயில அவை, அவனுடைய ஒரு அவைனா சபைன்னு அர்த்தம், சபைனா இங்க கோஷ்டின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திவ்ய பரிஷத்திலே, எம்பெருமானுடைய திவ்ய கோஷ்டியிலே நான் என்னைக்கு போகக்கூடிய ஒரு நாள் அது என்று என்று தெரியவில்லையே. நவையில் திருநாரணன், நவைனா தோஷம், தோஷம் இல்லாத திருநாரணன் அப்படிங்கிறபடினாலே ஸ்ரீயப்பதியான நாராயணன் அப்படிங்கிற அர்த்தம் விவக்ஷிதம். திரு என்பதாக விராட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு திருநாமம் ஸ்ரீஹி, ஸ்ரீஹி இத்தேவச நாமதே பகவதி அப்படின்னு அந்த திருநாமத்துக்கே எத்தனையோ பெருமை இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட திரு நாரணன்சேர் திருநாவாய் அவையுள் புகழாவது ஓர் நாள், அது என்னைக்கு போய் புகும் நாள் எந்த நாளோ அது அறியறேன், அது எனக்கு தெரியவில்லையே. அந்த நாள் எப்பொழுது வரப்போகிறதோ, அந்த நாள் இப்போதே வாராதோ என்பதாக ஆழ்வாருடைய அனுசந்தான். பிள்ளானுடைய சீசுக்தி, என்றோ திருநாவை அணுகப் பெறுவது என்று எப்போதும் ததேகசித்தனாய் கண்ணீர் சோர இருக்கிறனான். ஹேய பிரத்தனீகனான திருநாரணன்சேர் திருநாவாயிலே அவனுடைய திவ்ய பரிஷத்திலே போய் புகுநாள் என்று என்று அறிகிலேன் என்கிறார் அப்படின்னு ஆச்சரியமா சாதிக்கிறார். இந்த பாசுரத்துல எவைகள் அணுகப் பெருநாள் என்று, அந்த திருநாவை நான் திருநாவாயை நான் கிட்ட அணுகும் நாள் எந்த நாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு இந்த விஷயம் போன பாசுரத்திலே வந்தது. இப்போ இதுல மூணு விஷயம் சொல்ற, எப்போதும் எப்போதும் இதே சிந்தை தான்ங்கிற. அதாவது நமக்கெல்லாம் கூட சிந்தையெல்லாம் வரும், இன்னைக்கு போய் பெருமாள் சேவையோ கிடைக்குமோ அப்படின்னு சிந்தை வரும். அது வந்தா அது மின்னல் மாதிரி அந்த சிந்தை வந்துட்டு உடனே போயிடும், கொஞ்ச நேரம் எந்த சிந்தை இருக்கும் அப்புறம் போயிடும், அவ்வளவுதானே. ஆனா இது எப்போதும், அதான் சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், ஒரு கால் இத்தை சொல்லி மற்றை போது அந்நியபரனாய் பொதுபோக்க பெற்றிலேன். ஏதோ ஒன்னு ரெண்டு சமயம் வார்த்தைக்கு நடுவில் இதையும் சொல்லிட்டோம், இன்னைக்குதான் அந்த பெருமாள் சேவிக்க போறணும் எனக்கு பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் வேற வேலையை பார்க்க போடுவோம் இல்லையா. அந்த மாதிரி இல்லை, ஒரு சமயம் இத்தை சொல்லி மற்றை போது அந்நியபரனாய், மற்ற சமயத்தெல்லாம் வேற பரனாக வேற தாத்பரியத்திலே வேற விஷயத்திலே ஈடுபட்டு கொண்டு இருப்பது கிடையாது. எப்போதும் எப்போதும் இதையே சொல்லி கொண்டிருப்பேன். அடுத்த விஷயம், கவையில் மனமின்றி, கவைனா வேறு காரியம் அர்த்தம், வேறு காரியத்திலே மனசு இல்லாமல், வேறு எத்தனையோ காரியம் இருக்கும் போது செய்வதற்கு, ஆகார விவகாரத்திலிருந்து ஆரம்பிச்சு வேறு எத்தனை காரியம் இருந்தாலும் அதெல்லாம் மனசு இல்லை, ஈடுபாடு மொத்தமும் இதில் தான், திருநாவாயில் தான் இருக்கு. ஆகாரம் சாப்பிட்டுருக்கச்சு கூட திருநாவாயில் தான் ஈடுபாடு இருக்கு, அதுல மனம்ங்கிறது கிடையாது. வேற எங்கேயாவது போனாலோ வந்தாலோ இல்ல குளிச்சாலோ கொண்டாலோ அதுல மனம்ங்கிறது இல்லை. எப்பவுமே இந்த திருநாவாய் அணுகப் பெருநாள் எவை அப்படின்னு அதுலேயேதான் மனம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது, வேற விஷயத்திலே மனசுடைய ஈடுபாடு அப்படிங்கிறது இல்லை. ஏகாகிர சித்தனாக இருக்கிறார் அப்படின்னு அதைத்தான் சொல்ற. அடுத்த விஷயம், கண்ணீர்கள் கழுவன். இதுக்கெல்லாம் மேலாக அந்த அணுகப் பெருநாள் எவைகளோ அது இன்னும் வரவில்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தினாலே, ஒரு துக்கத்தினாலே, ஒரு ஏக்கத்தினாலே கண்ணிலிருந்து கண்ணீர்கள் பிரவாகமாக சொரியும்படியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு. கண்ணீர் சோர இருக்கிறேன், அதெல்லாம் இப்படிலாம் சுருக்கமா சொல்ற, எப்போதும் தத ஏகசித்தனாய் கண்ணீர் சோர இருக்கிறனான் அப்படின்னு. அதனால இதுல மூணு இருக்கு, எப்பவும் இதே சிந்தை இருக்குன்னு ஒண்ணு, மற்ற வியாபாரத்துல வியாபாரத்துல செஞ்சா கூட அதுல ஈடுபாடு இல்லாமல் மனசு இங்கேதான் இருந்துட்டு இருக்குன்னு ஒண்ணு, எல்லாத்துக்கும் மேல இது ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது மிக அதிகமாகி
கண்ணுல ஜலம் கொட்டக்கூடிய நிலையிலே இருக்கிறேன் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய நான் அந்த திருநாவாயிலே திவ்ய ஸ்பரிசத்திலே என்று போய் சேரப்போகிறேனோ. நவையில் திருநாரணன் சேர் திருநாவாய், இங்க நவையில் அப்படிங்கிறதுக்கு கூட அவத்தியரகிதன் அர்த்தம் போட்டிருக்கார், தோஷம் இல்லாதவன் அர்த்தம். அதை எதுக்காக இங்க சொல்றார் அப்படின்னு கேட்டா, துர்லபத்வாதி தோஷரஹிதன்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஏதோ அணுகப்பெறுனான் அணுகப்பெறான்னு சொல்றேன், அவனை போய் அணுக முடியுமா? அவன் அணுக முடியாதவன் ஆயிற்றே அப்படின்னா அந்த தோஷம் கிடையாது. ஏன்னா எப்ப நமக்காக திருநாவாயில வந்து பிராட்டிமாரோடு கூட சன்னிதானம் பண்ணியிருக்கிறானோ அப்ப அவன் அணுக முடியாதவன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது என்ன கேட்டா, ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானே நான் அணுக பெருநாள் என்னாலோ அப்படின்னு இருந்து நினைச்சுக்கோங்களேன். கத்தியத்துல கூட கதா அப்படின்னு கேட்கிறார் பாஷகர், நான் என்னைக்கு கதா என்னைக்கு ஸ்ரீவைகுண்டம் போறேனோ என்னைக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போகிறேனோ அப்படின்னு. அது நாம இந்த மாதிரி இப்ப சொல்லதான் முடியும், நாம இப்ப அணுக முடியாது. ஆனா திருநாவா எம்பெருமானுக்கு அப்படி கிடையாதே, அவனுக்கு அந்த தோஷம் ஸ்ரீவைகுண்டம் எங்கேயோ இருக்கும், நாம இங்க இருந்துன்னு இருக்கோம், இங்கிருந்து எங்கேயோ இருக்கக்கூடிய சீவை குண்டம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இது அப்படி இல்லை, திருநாவாய் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர், நமக்காக சுலபனாக எம்பெருமான் வந்து சன்னிதானம் செய்திருக்கக்கூடிய ஒரு திவ்ய க்ஷேத்திரம். நணுக முடியாத க்ஷேத்திரத்திலே அந்த இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றி நான் நினைத்து நணுக பிறனால் என்னாலோ அப்படின்னு சொல்லலையே. நணுகும்படியாக பக்கத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானை எனக்கு தானே சொல்றேன், ஒரு தோஷமும் அவங்கிட்ட கிடையாது. நணுக முடியாதவன் துர்லபன் அப்படிங்கிற தோஷம் கிடையாது. சுலபனாக நமக்காக வந்திருக்கக்கூடிய எம்பெருமானை கூட அடைய முடியாமல் நான் இருக்கிறேன்னும் போது கண்ணீர்கள் கழல்வன் அப்படின்னு அர்த்தம். திருநாரணன் அப்படிங்கிறச்ச முன்னாடி சொன்ன மாதிரி பிராட்டி சன்னிதியில் இருக்கச்ச கூட அந்த எம்பெருமானை நான் இழக்கணுமா? அந்த ஊரை நான் இழக்கணுமா? அதுல சொன்ன மாதிரி இந்த எம்பெருமானை காட்டில் அந்த ஊரை தான் பிரதானமா சொல்லிட்டு வர, அந்த திருநாவாயை நான் இழக்கணுமா? அந்த திருநாவாய் திவ்ய பரிஷத்தை நான் இழக்க வேண்டுமா? அதனால அப்படிப்பட்ட திருநாரணன் சேர் திருநாவாய் அவையுள் புகழாவது ஓர் நாள் அறியேன், அந்த நாள் எப்போது வரப்போகிறதோ, அந்த நாள் இப்போதே வராதோ என்பதாக தாற்பயத்திலே இந்த பாசுரம். எவைகொள் அணுக பெருநாள் என்று எப்போதும் அவையில் மனமின்றி கண்ணீர்கள் கழுழ்வன், நவையில் திருநாரணன் சேர் திருநாவாய் அவையுள் புகழாவது ஓர் நாள் அறியேனே. நாளேன் அறியேன் எனக்குள்ளன நானும் மீளா அடிமை பணி செய்ய புகுந்தேன், நீளார் மலர் சோலைகள் சூழ் திருநாவாய் வாழை தடங்கன் மடப்பின்னை மணாளா. குணபாசுரத்திலே திருநாவாய் குள்ளுக்குள்ளே புகுந்தால் போராது, திருநாவாயிலே திவ்ய பரிஷத்திலே திவ்ய கோஷ்டியிலே நான் சேர்ந்திருக்கும் நாள் கிடைக்குமோ அப்படின்னு சொன்னார். இந்த பாசுரத்திலே அந்த திருநாவாயிலே உள்ளே புகுந்து அந்த திவ்ய பரிஷத்திலே கலந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண ஆசைப்படுகிறார் அப்படிங்கிறது இந்த பாட்டுல விசேஷம். மீளா அடிமை பணி செய்ய புகுந்தேன் அப்படிங்கிற மீளாத அடிமை, அதாவது புனராவிருத்தி இல்லாதபடி எம்பெருமானுக்கு இடைவிடாமல் நித்தியமான ஒரு கைங்கரியத்தை நான் செய்வதற்காக நான் புகுந்தேன், நான் அப்படி கைங்கரியம் செய்யும் நாள் என்று என்பது எனக்கு தெரியவில்லையே என்பதாக சொல்லுகிறார். நாளேல் அறியேன் எனக்குள்ளன நாளும் மீளா அடிமை பணி செய்ய புகுந்தேன், நீளார் மலை சோலைகள் சூழ் திருநாவாய் வாழை தடங்கன் மடப்பின்னை மணாளா. இந்த பாசுரத்துல வாழை தடங்கன் மடப்பின்னை மணாளா அப்படின்னு நப்பின்னை மணாளனை இங்கே சொல்லுகிறார். பெரிய பிராட்டியாரை சொல்லும் போது பூமி பிராட்டியார் நப்பின்னை பிராட்டியார் எல்லாரையும் கூட கூட சொல்லிட்டு இருக்காருங்கிறது வரப்போறது இதிலே. நம்ம இரண்டாவது பாசுரத்திலேயே பார்த்தோம், கொடியேறிடை கோகனத்தவள் கேள்வன் வடிவேல் தடங்கன் மடப்பின்னை மணாளன் அப்படின்னு. அந்த மாதிரி மறுபடியும் இந்த நப்பின்னை மணாளுங்கிறது இந்த பாசுரத்துன்னு சொல்றார், பூமி பிராட்டியின் மணாளுங்கிறது அடுத்த பாசுரத்திலையும் சொல்ல போறார். பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டியார் நப்பின்னை பிராட்டியார் தேவிமாராவர் திருமகள் மண்மகள் ஆயர் மடவகள் என்றிவர் மூவர் அப்படிங்கிற மாதிரி இவன் எல்லாருடையும் பெருமாளை அனுபவிப்பது விசேஷம். இவன் எல்லாருமே பெரிய பிராட்டியாருடைய அம்சங்கள் அப்படின்னு சொல்றது. அதனால பெரிய பிராட்டியாரை சொன்னாலே எல்லாரையும் சொன்ன மாதிரி தான், எல்லாரையும் சொன்னாலும் பெரிய பிராட்டியாரை சொன்ன மாதிரி தான்.
அதனால பொதுவாக இந்த திருவாய்மொழியிலே சிரியப்பதியான எம்பெருமானை சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்படிதான் வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்கா. இப்போ வாழை தடங்கன் மடப்பின்னை மணாளா, வாழ் போல, வாழ் ஏய், வாழ் எப்படி கூர்மையாக இருக்குமோ அந்த மாதிரி கூர்மையாக தீர்க்கமாக பிரகாசமாக இருக்கக்கூடிய தடங்கண், விசாலமான கண்களை உடைய மடப்பின்னை, மடம் என்கிற குணமுடைய நப்பின்னையினுடைய மணாளா அப்படின்னு. அதாவது ரூப குணங்களும் ஆத்ம குணங்களும் எல்லாம் நிரம்பி இருக்கிற நப்பின்னை மணாளா. வாழை தடங்கண் மடப்பின்னை மணாளா, நீளார் மலர் சோலைகள் சூழ் திருநாவாய். நீள் ஆர் மலர் சோலைகள், நீள் அப்படின்னா உயர்ந்த, மிகவும் உயர்ந்ததான, ஆர்னா பூர்ணமாக நிறைந்திருக்கிற மலர்கள், சோலைகளே நல்ல உயர்ந்து இருக்கான், நிறைய மரங்கள்லாம் இருக்கான், புஷ்பங்கள்லாம் இருக்கான், அதுல வந்து புஷ்பங்கள் நிறைந்து இருக்கான், அதனால நீளால் மலர், அந்த மலர் சோலை சூழ் திருநாவாய் அப்படின்னு அர்த்தம். நீளார் மலர் சோலைகள் சூழ் திருநாவாய், வாழை தடங்கன் மடப்பின்னை மணாளா. அப்புறம் நான் என்ன கேட்டா, நாளும் நாளே நிறைய எனக்குள்ளன, நானும் மீளா அடிமை பணி செய்ய புகுந்தேன். நானும் மீளா அடிமை பணி செய்ய, மீளாத அடிமை, அடிமைனா ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு வரணுங்கிறது இல்லாமல், திரும்பி வரதே இல்லாமல் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சீதை குண்டத்தில் எப்படி ஆனால் புனராவருத்தி இல்லாமல் கைங்கரியம் செய்கிறானோ, சர்வாவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியம் பண்ணுகிறானோ, அந்த மாதிரி மீளாத முறையிலே அடிமை பணி கைங்கரியம் செய்வதற்காக நான் புகுந்தேன். மீளா அடிமை கைங்கரியம், மீளா அடிமை பணி செய்ய புகுந்தேன். ஆனால் எனக்குள்ளன நாளேல் அறியேன், இந்த கைங்கரியம் செய்யறதுக்கு புகுந்தேன்னு ஆசைப்பட்டேன்னு அர்த்தம். அப்ப எனக்கு உள்ள அந்த நாள், அப்ப எனக்குன்னு இருக்கக்கூடிய நாள் இருக்குமோ இல்லையோ, அந்த கைங்கரியம் பண்ணுவதற்குன்னு எனக்குன்னு சில நாள்கள் இருக்குமே, அந்த நாள் எப்பொழுது வரப்போகிறது என்று அறியேன் என்று தெரியவில்லையே. கைங்கரியம் செய்யணும்னு ஆசைப்பட்டு புகுந்தேன், மனசார புகுந்தேன், ஆனால் எனக்கு அந்த நாள் அது எப்பொழுது வரும் என்று தெரியவில்லை. நாளே அறியேன் எனக்குள்ளன, நானும் மீளா அடிமை பணி செய்ய புகுந்தேன். நானும் மீளா அடிமை பணி செய்ய புகுந்தேன், நான் கூட, நானும்னா நான் கூட அர்த்தம், நான் சம்சாரியா இருந்தா கூட மீளா அடிமை பணி செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எம்பெருமான் திருநாவாயிலே இருக்கிறான், மீளா அடிமை பணி செய்ய வேணும், அப்படிப்பட்ட நாள் எனக்கு என்று கிடைக்குமோ என்று தெரியவில்லையே அப்படின்னு நொந்து கொள்கிறார். பிள்ளானுடைய சீசுக்தி, நிரவதிக சௌந்தரிய குண விசிஷ்டையான நப்பின்னை பிராட்டிக்கு போக்யனான உனக்கு மீளா அடிமை பணி செய்ய புகுந்தேன், அடிமை செய்யும் நாள் என்று அறிகிலே அறிகிறேன் என்கிறார். உனக்காக அடிமை செய்யணும்னு ஆசைப்பட்டேனப்பா எம்பெருமானே, உனக்கு அடிமை செய்யும் நாள் என்று நப்பினை பிராட்டிக்கு போகினானும் உனக்கு அடிமை செய்ய ஆசைப்பட்டேன். அப்படிப்பட்ட நாள்கள் எனக்கு எப்போது வரப்போகின்றன என்று அறியேன் அப்படின்னு தெரியலையே, எப்போ வருமோ, அது வரும் நாள் என்னாலோ அந்நாள் இந்நாளாகவே ஆகாதா, இப்பொழுதே அந்த நாள் வராதா அப்படின்னு தாற்பயம். நாளேல் அறியேன் எனக்குள்ளனா, நானும் மீளா அடிமை பணி செய்ய புகுந்தேன். நீளார் மலர் சோலைகள் சூழ் திருநாவாய், வாழை தடங்கன் மடப்பின்னை மணாளா. மணாளன் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் கணாளன் உலகத்து உயிர் தேவருகெல்லாம் விணாளன் விரும்பி உறையும் திருநாவாய், கணாரக் கழிக்கின்றது இங்கு என்று கொள் கண்டே. எம்பெருமானுக்கு திருநாவாய், எம்பெருமானுக்கு மீளா அடிமை பணி செய்யும் நாள் என்றோ அப்படின்னு சொன்னார். பணி செய்ய ஆசைப்பட்டார், அந்த நாள் வாய்க்குமோ அப்படின்னு. மீளா அடிமை அப்படிங்கிறது சீவை கொண்ட லோகத்திலே கிடைக்குமே, அங்கே போனால் நிரந்தரமாக கைங்கரியம் செய்யலாமே அப்படின்னால், அப்படி இல்லை, கைங்கரிய ஸ்தலமாகிற திவ்ய நகரம் திருநாவாய், கைங்கரியம் செய்வதற்கான ஒரு பிரகிருதி சம்பந்தம் எனக்கு இருக்கிறது, ஏனால் உள்ளம் உரை செயல் எல்லாம் எனக்கு இருக்கு, அதனாலே இங்கு இந்த திருநாவாயிலே
இந்த லீலா விபூதியிலே இந்த சரீரத்தோட இந்த எம்பெருமானை கண்ணார கண்டு கழிப்பது என்றோ அப்படின்னு தன்னுடைய ஆசையை சொல்ற. பின்னாடி மோட்சத்துல கிடைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இங்கே திருநாவாயிலே எம்பெருமானை அனுபவிக்கணும். இந்த சரீரத்தோ, இந்த சரீரம் போன போற வேற சரீரத்தோட இருக்கட்டும், இந்த சரீரத்தில் அனுபவிக்கணும், மோட்சத்தில் அனுபவிக்கிறது இருக்கட்டும், இந்த திருநாவாயில கண்ணார நான் கழிக்க வேணும், அந்த நாள் எனக்கு எப்பொழுது கிடைக்குமோ அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய சாரம். அதுதான் இந்த பாசுரத்துல கடைசியில வினாளன் விரும்பி உரையும் திருநாவாய் கணார கழிக்கின்றது இங்கு என்று கொள் கண்டு. வினாளன்னா விண்ணாளன் அர்த்தம், அதாவது நித்தியசூரி, அதாவது ஸ்ரீவைகுண்ட நாயகன், அவன் விரும்பி உரையும் திருநாவாய். ஸ்ரீவைகுண்ட நாயகனே இந்த திருநாவாயில வந்து விரும்பி அவன் வாசம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த திருநாவாயில ஸ்ரீவைகுண்டத்துல மீளா அடிமை செய்கிறது இருக்கட்டும், அந்த ஸ்ரீவைகுண்டநாதனே விரும்பி வந்திருக்கக்கூடிய இந்த திருநாவாயில, இந்த திருநாவாய் கண்ணார கழிக்கின்றது இங்கு. இங்குங்கிறதுக்கு பிள்ளான் இந்த பிரகிருதியோடே அப்படிங்கிற, இந்த பிரகிருதியோட இந்த சரீரத்தோடு கூட இங்கு என்று கொள் கண்டே, இங்கே எம்பெருமானே நான் என்று கண்டு கழிப்பேன், கண்ணார கண்டு கழிப்பது என்றோ அப்படின்னு பிள்ளான் சொல்லும் போது, ஸ்ரீவைகுண்ட நிலையனான எம்பெருமான் விரும்பி உரையும் திருநாவாயை இப்பிரகிருதியோடே கண்ணார கண்டு கழிப்பது என்றோ என்கிறார் அப்படின்னு. அதனால இங்க திருநாவாயில உள்ளுக்குள்ளே இருந்து இந்த எம்பெருமானை கண்ணாறு சேவித்துக் கொண்டு இவனுக்கு கைங்கரியம் செய்யும் நாள் என்னால் தான் கேட்கிறேன். ஆனா இதுதானே முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, முதல்ல சொன்ன முதல்ல இப்ப ரெண்டாவது பாசுரத்தை சொன்னேன் நிச்சயமா, ரெண்டாவது பாசுரத்துல திருநாவாயை அணுக பெருநாள் என்னாலோ அப்படின்னார். இன்னைக்கு திருநாவாய் நகரத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே போக போறணும் அப்படின்னார். இங்க வெறும் போறதெல்லாம் விஷயம் இல்லை, உள்ள போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி அந்த அனுபவம், கைங்கரியத்துக்காக பிரவேசம் பண்ணார், இப்ப வந்து கைங்கரியத்துக்கான அனுபவம், திருநாவாய் அனுபவம். இன்னும் சொல்லப்போனா முதல்லயே சொன்ன மாதிரி திருநாவாய் எம்பெருமானை கண்ணார கழிக்கின்றதுன்னு சொல்லல, விண்ணாளன் விரும்பியுரையும் திருநாவாய் கண்ணார கழிக்கின்றது இங்கே அப்படின்னு. எம்பெருமான் விரும்பியுரையும் திருநாவாயை நான் கண்ணார கழிப்பது என்றோ அப்படின்னு தான் ஆழ்வார் ஆசைப்படுகிறார். அதனால உள்ளுக்குள்ள போறதெல்லாம் இல்லை, அந்த ஊரை அனுபவிக்கணும், பெருமாளே விரும்பி உரைகின்ற அந்த ஊரை நான் கண்ணார பார்த்து அந்த திவ்ய தேசத்தை அனுபவிக்க வேணும். எம்பெருமானுடைய விபூதி ஆச்சுலையே, அது சாதாரண இடமா, அது எம்பெருமானுடைய விபூதி அப்படிங்கிற முறையிலே அதை நான் அனுபவிக்க வேணுங்கிற. முன்னாடி பெருமாளை பத்தி சொல்லச்ச, மணாளன் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் கணாளன் உலகத்து உயிர் தேவர்கட்கெல்லாம், ரெண்டு விஷயம், ஒண்ணு மலர் மங்கைக்கும் மண் மடந்தைக்கும் மணாளன். மலர் மங்கை விராட்டியார், பெரிய விராட்டியார், மண் மடந்தை பூமி பிராட்டியார், இவர்களுக்கு மணாளன். இவர் ரெண்டு பேரும் சொன்னபடினாலும் நீலா பிராட்டியாரும் வச்சுக்கணும், ஏன்னா கடந்த ரெண்டு பாட்டுல மடப்பெண்ணை மணாளன் தான் சொல்லியிருக்கார், அதனால மூணு பேரையும் சேர்த்து வச்சுக்கணும். அதை தான் பிள்ளான் வந்து லக்ஷ்மி பூமி நீலா நாயகனாய் அப்படின்னு சாதிக்கிற. அடுத்து கணாளன் உலகத்து உயர் தேவர்கட்கெல்லாம், இந்த பாட்டுல கணாளன்னா கண்ணாளன் அர்த்தம், வினாளன்னா விண்ணாளன் அர்த்தம், வினாளன் சில விண்ணை ஆளக்கூடியவன். ஆனா உலகத்து உயிர் தேவர்கட்கெல்லாம், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்கள், அப்புறம் தேவலோகத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள், மொத்தமாக சகல ஜகத்திலே எல்லாருக்கும் கண்ணாளன், எல்லாருக்கும் ரட்சிப்பவன், கண்ணாளனா ரக்ஷகன் அர்த்தம். தேவாதி ஸ்தாவராந்த நிகில ஜெகன் நிர்வாகனாயின்னு பிள்ளான் சாதிக்கிறார். தேவர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த உலகத்துல இருக்கிற உயிர்னா ஸ்தாவரம் கூட உயிர் தான் இல்லையா, அதனால ஸ்தாவரம் வரை பிரம்மாதி ஸ்தம்பபரியந்த க்ஷேத்ரஜ்ஞ மிஸ்ரஸ்ய ஜெகதா அப்படின்னு வரும். பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு ஸ்தம்பன்னா புல்லு வரை இருக்கக்கூடிய பிரம்மா, தேவர்கள்ல பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு இந்த புல்லு வரை இருக்கக்கூடிய இந்த ஜீவர்களை அப்படின்னு அர்த்தம் வரும் இல்லையா. பிரம்மாதி ஸ்தம்பபரியந்த க்ஷேத்ரஜ்ஞ மிஸ்ரஸ்ய ஜெகதான் சீபாஷ்யத்தில் வரும். அந்த மாதிரியாக தேவாதி ஸ்தாவராந்த நிகில ஜெகன் நிர்வாகனாய் ஆக பெருமாளுக்கு ரெண்டு, லக்ஷ்மி பூமி நீலா நாயகனாய், தேவாதி ஸ்தாவராந்த நிகில ஜெகன் நிர்வாகனாய், எல்லா ஜெகத்தையும் ரட்சிப்பவன், நிர்வாகம் செய்யக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் ஸ்ரீவைகுண்ட நிலையனான எம்பெருமான் விரும்பி உரையும் திருநாவாயை இப்பிரகிருதியோடே கண்ணார கண்டு கழிப்பது என்றோ என். மணாளன் மலர்மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் கணாளன் உலகத்துயர் தேவர்கட்கெல்லாம் வினாளன் விரும்பி உரையும் திருநாவாய் கணார கழிக்கின்றது இங்கு என்று கொள் கண்டே.
ஒரு பாடத்துல கண்ணாளனே இருக்கு, ஒரு புஸ்தகத்துல கண்ணாளன் உலகத்துயர் தேவர்கட்கெல்லாம் விண்ணாளன் விரும்பி விரையும் திருநாவாய் கண்ணாரக் கழிக்கின்றது இங்கு என்று கொள் கண்டே கண்டே கழிக்கின்றது இங்கு என்று கொள் கண்கள் அப்படிங்கிற பாசுரத்தை நாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ இதுல பிராட்டியாருடைய பெருமையை பிரதானமாக சொல்லுகிறபடினாலே பல்லி மத்தியத்துவ யோகாத் அபிச்ச சுவிதித ஸ்ரீ வச்சோ வாச்ச பாவாத் பூமியாத்யைஸ்வர்ய யோகாத் அவச்சரண அவதரண தசா சாகச்சரியாத் ஸ்வபர்த்து சந்தாதிருத்வாத் சுபோத பிரத துஹிதஹரத்வாத் சமாசன்ன பாவாத் லக்ஷ்மா ஸ்ரீ சம்சடாரிஹி பிரதயதி ஜ சுமஜ்ஜானி பாவேன நாதன். பிராட்டியாருடைய பெருமையை சொல்லும் போது சுவிதித ஸ்ரீ வச்சோ வாச்ச பாவாத், ஸ்ரீ என்கிற வார்த்தையினாலே சொல்லப்படுபவர், அதுதான் திரு அப்படிங்கிற வார்த்தையினாலே நாம் அனுபவித்தோம். திருநாரணன் பெருமாளுக்கு அந்த பெயர் வந்திருப்பதே பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே. பிராட்டிக்கு ஸ்ரீ அப்படிங்கிறதுக்கு ஆறு அர்த்தம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸ்ரேயதே ஸ்ரீயதே ஸ்ருணோதி ஸ்ராவயதி இப்பதாக ஸ்ரீ சப்தத்துக்கே பல அர்த்தங்களை சாதிச்சிருக்கார். அப்படியாக ஜீவர்களுக்கெல்லாம் புருஷகாரமாக உபாயமாக பிராபியமாக இருக்கக்கூடியவர் பிராட்டியார். அதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு திருநாமம் அந்த ஸ்ரீஹி அப்படின்னு ஒற்றை எழுத்து திருநாமம். அந்த ஸ்ரீஹிங்கிற நாமத்தினுடைய பெருமையே அவருடைய பெருமையை பூர்த்தியா தெரியறதான். அவருக்கு எத்தனை பெருமோ அத்தனை பெருமை அந்த நாமத்துக்கு இருக்கான். அதை வைத்து ஆள வந்தார் ஸ்ரீரித்தேவச நாம அப்படின்னு கொண்டாடுகிறார். அதுதான் இந்த பாசுரத்திலே திருங்கிற சப்தத்துல இருக்கான். அதனால சுவிதித ஸ்ரீ வசோ வாச்ச பாவாது பூமியா ஜெய்ஸ்வரிய யோகாது பூமி நீலாதேவி இவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கிறவர். அவர்கள்லாம் பிராட்டியினுடைய ஐஸ்வர்யத்திலே சேர்ந்தவர்கள் என்னும்படி இருப்பவர் அப்படின்னு அவருடைய ஒரு பெருமையை நாம் இந்த பாசுரத்துல அனுபவிச்சுருக்கோம். மணாளன் மலர் மங்கைக்கும் மண் மடந்தைக்கும் எல்லாம் சேர்த்து சொல்லும் போது ஏவம் பூத பூமி நீலாநாயகா அப்படின்னு கத்தியத்துல தனியா சொல்றாரு பிராட்டியை சொல்லிட்டு. அப்புறம் ஏவம் பூத பூமி நீலாநாயகா அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி பிராட்டியினுடைய பெருமையை சொல்லி அந்த சிறப்பதியாக எம்பெருமானை இந்த திருவாரூரிலே அனுபவிக்கிறார். அடுத்து ஆறாவது வாசத்திலிருந்து நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசியன் திருவடிகளே சரணம்.